கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில இந்த கொரோனா வியாதி தொற்று பாதுகாப்பு மரணம் பல பிரச்சனை பல இழப்புகள் பல தடைகள் பல நஷ்டங்கள் இப்படியாக பல காரியங்கள் இருக்கும் மத்தியிலே குணமாகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுகிறது, இறப்பு விகிதம் கம்மியாகிறது. இன்னும் பலருக்கு தேவனுடைய கிருபையினால் கொரோனா வரவில்லை, வந்தவர்களும் சுகமாக திரும்பி வருகிறார்கள். இது எல்லாவற்றிலேயும் நடுவில் ஈடுபாடு கொண்டிருக்கிற டாக்டர், சுகாதார பணியாளர்கள், காவலர்கள், இவர்கள் எல்லோரும் மேலேயும் தேவ கிருபை இருக்கிறது. என கருமையானவர்களே, தேவ கிருபை இல்லை என்றால் இந்த பெரும் தொற்று, இந்த பெரும் வியாதி எல்லோரையும் வெள்ளம் போல் அடித்துக் கொண்டு போய்விடும். ஆனால் தேவனுடைய கிருபையானது நம்மை பாதுகாக்கிறது. என கருமையானவர்களே, காட் கிரேஸ், தேவ கிருபை, பிதாவாகிய தேவன் மிகுந்த கிருபை உள்ளவர் என்று சொல்லி சங்கீதம் 103:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததே கிருபையின் மேல் கிருபையும் கிருபையின் சத்தியத்தையும் கொடுப்பதற்காக தான். பசுத்த ஆவியானவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய வரங்கள் கிருபையின் வரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பசுத்தாவினர் நமக்கு கிடைப்பதே தேவனுடைய கிருபை தான். நாம் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்பதே இந்த பைபிளிலே மிகப்பெரிய மக்களுக்கு ஆறுதலான ஒரு செய்தி. என்னவென்றால் நாம் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. புலம்பல் 3:22 அவைகள் காலைதோறும் புதிது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இன்று நமக்கு நம்ம எல்லாருக்கும் கிருபை கிடைக்கிறது. பவுலுக்கு சொன்னது என்னது? என் கிருபை உனக்கு போதும், போதுமான கிருபை. 2 Corinthians 12:9 என் கிருபை போதும் என்று சொன்னார். இப்போதும் கிருபை போதும், கிருபையை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். மரியாளுக்கு என்ன சொல்லப்பட்டது? இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லப்பட்டது. சங்கீதம் 62:11-12 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் வல்லமை உள்ளவர் தான், வல்லமை உள்ளவர் என்று சொல்லி 2 சொல்லப்பட்டது. ஆனால் அவர் கிருபையும் உடையவர். ஆகினாலே சில நேரங்களிலே நாம் வல்லமை வல்லமை என்று சொல்லுகிறோம், ஆனால் தேவனுடைய கிருபையை நாம் ஒதுக்கி விடுகிறோம். ஆகினாலே ஒரு புறம் வல்லமை, மற்றொரு புறம் கிருபை. கிருபையை நாம் அதிகமாக வலியுறுத்த வேண்டும். அதுக்கு அடுத்த சங்கீதம் 63:3 சொல்லப்பட்டிருக்கிறது, விலையுறந்த கிருபை, அது நம்முடைய ஜீவனை காட்டிலும் மேலான கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2:8 இந்த ரட்சிப்பும் கிருபையினால் தான் வந்திருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். சகரியா 4:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த பர்வதத்துக்கு முன்பாக கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் முழங்கினார்கள். என கருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி நம்ம ஆர்ப்பரிக்கும் போது இந்த பர்வதம் விலகி போய்விடும். தேவனுடைய கிருபை இந்த பெரும் வியாதிக்கு விரோதமாக செயல்படும். என கருமையானவர்களே, தேவ கிருபை இந்த உலகம் முழுவதும் சூழ்ந்து கொள்ளும். என கருமையானவர்களே, அதனால தான் யோவான் 1:16 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் மூலம் கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. ஒரு சங்கீதம் 136 சங்கீதத்திலே 26 உண்டு. அந்த 26 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றா, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே நாம் தேவ கிருபையை நம்புவோம். தேவ கிருபை நம்மை அசுத்தத்திலிருந்து பரிசுத்தமாய் மாற்றும். தேவ கிருபை நம்மை இருளிலிருந்து வெளிச்சமாக மாற்றும். ஆகினாலே நாம் கிருபையை நம்புவோம், கிருபையை பற்றி கொள்வோம். ஆண்டவரே எனக்கு உன்னுடைய கிருபையை தாரும், ஆண்டவரே எங்களுக்கு தாரும், இந்த உலகத்திற்கு தாரும், எங்கள் தேசத்திற்கு தாரும், எங்கள் சென்னைக்கு தாரும், எங்கள் தமிழ்நாட்டுக்கு தாரும், எனக்கு தாரும், எல்லா சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் தாரும் என்று கேட்போம். தேவன் கிருபை தருவார். May God bless you.